காய்களை எல்லோரும் வணக்கம் இந்த உடியவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் சீர் வந்து நேற்று இன்றைக்கி சிறகடி காசில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் சீர் வந்து வந்தது பொங்கல் சீர் வந்ததுனால மிகவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க பொங்கல் சீர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே மீனாக்கு வந்து வந்துடுச்சு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சுருதிக்கு வந்துடுச்சு ரோகிணிக்கு மட்டும்தான் வரல அப்படின்னு சொல்லி மாடியில் வந்து ரோடு இருக்கும்போது இந்த பாரு எல்லாருக்குமே சொல்லி உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி எப்படி நீ பொங்கல் சீர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வர சொல்லு அப்படி இல்லைன்னா எங்கள் மாமா வேறு வந்து கொடுக்க சொல்லு அப்போ தான் உனக்கு இந்த வீட்டில் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் மாமா இப்போ எங்கள் அப்பா ஜெர்மனியில் இருக்காரோ எங்கே இருக்காரோ தெரியலையே சொல்ல பரவாயில்ல மாமா அனுப்பி உடனே கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அத்தை வந்து சொல்கிறாங்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல உடனடியாக வந்து வர சொல்லு சொல்கிறாங்க நான் என்ன செய்யணும் தெரியலேன்னு முடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரேபடி தான் நம்ம ஒரு ஆளை வந்து செட் பண்ணி உடனே வந்து சிங்கப்பூர்லேருந்து வர மாதிரி செட் பண்ணுவோம் இல்லைன்னா நிலம மோசமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வீட்டில் வந்து மாமா வர்றார் சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் வா கூட்டிகிட்டு போகிறேன் அவர் வந்து சினிமாவால் நடிக்கணும் சினிமா நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் வந்து ஒரு கடை வச்சுருக்காரு அவர்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிப்பார் நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து சீர் கொடுக்க ட்ரெஸ்ஸு இது பார்த்தா அதெல்லாம் வந்து பணம் வேண்மை என்ன செய்ய அதை வட்டிக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க படக்கார பார்த்து வந்து பேசுகிறாங்க உடனே அவர் அயுஜோம் அதெல்லாம் என்னால்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நடிக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும் இதில் நடிச்சிங்கன்னா கமலஹாசன் படத்தில் அடுத்த சான்ஸ் உங்களுக்கு தான் அப்படிங்கிறாரு அதை கேட்டு அவரை ஆச்சரியப்பட்டு நிஜமாவா ஆமாம் ஆமாம் சினிமாவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரேன் எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க தான் அதனால சொல்கிறாங்க உடனே அவர் சரி அப்படி சொல்கிறாரு நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர மாதிரி நடிப்பை பிச்சு உதறணும் அளவு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நல்ல அமௌண்ட் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைசா வேணுமே என்ன செய்ய தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு பழைய கட்டத்தில் போய் கேட்குறாங்க ஒன்று எங்களுக்கு ஒரு லட்சம் வேணும்னு சொல்லி பைசா வந்து வாங்கிட்டு வராங்க அதில் நிறைய ட்ரெஸ்ஸு நகை அதெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கி அவர்கிட்ட வந்து கொடுத்து மாமா வெளிநாட்டில் வரமாதிரி பண்ணணுன்னு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ரோகிணியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர் கால் பண்ணுறாரு ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணியை அவங்க பார்லருக்கு வரலையே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்தவொடனே என்ன ரோகிணி எங்கே போனால் உனக்கு பார்லருக்கு ஃபோன் பண்ணால் வரல அப்படின்னு சொல்கிறாங்களே இதை கேட்டு ரோஹிணி வந்து டென்சுறாங்க என்ன நினச்சிட்டு இருங்க நான் வெளியில் போயிருக்கேன் உங்களை யார் வந்து கார் பார்லருக்கு ஃபோன் பண்ண அப்புறம் சந்தேகப்படுறா அதனால கால் பண்ணுறா நினச்சிக்க மாட்டீங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு மனோஜை வந்து திட்டுறாரு அதுக்கப்புறம் விஜயா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து என்னம்மா அவங்க அப்பா வருவாரா மாட்டாரா இந்த பொங்கலுக்கு கூட வர மாட்டாரா இல்லை அப்பா ஜெர்மன் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா எங்கிட்ட சிங்க சிங்கப்பூர் சொன்னி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க சிங்கப்பூர் போயிட்டு நேராக ஜெர்மனி போயிடுவார் ஜெர்மனி போயிட்டு நேரம் லண்டன் போயிடுவார்ன்ட்டு சமாளிக்கிறாங்க சரிம்மா எப்படி இருந்தாலும் சரி யாரையாவது விட்டு அனுப்ப சொல்ல கண்டிப்பாக அப்பா வந்து மாமா வரேன்னு சொல்லியிருக்காரு மாமா வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட்லாம் போட்டார் இன்னும் ரெண்டு நாளில் வந்துட போகிறாருங்கிறாங்க இதை கேட்டு விஜயா வந்து சந்தோஷப்பட்டாங்க ஆஹா நமக்கு நிறைய பணம் நகை அதுக்கப்புறம் மனோஜ்க்கு பிளேஸ்லட்டு செயின்னு மனோஜுக்கு நிறைய நகை பணம் அள்ளிக்கிட்டு வருதுன்னு வாயை பழந்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வந்து கிராமத்துக்கு கிளம்பி வந்து போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க